அக்னிபாத் திட்டம் இளைஞர்கள் நலனுக்கு எதிரான திட்டம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு இந்திய ராணுவத்தில் அக்னிபாத் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து இளைஞர்களை ராணுவத்துக்கு தேர்வு செய்து 4 ஆண்டுகள் மட்டும் அவர்கள் ஒப்பந்தப்பணி செய்வார்கள், அதுக்கு மேல அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்கன்னு சொல்லுவது என்பது ராணுவத்தையே, இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய ராணுவத்தையே இவங்க எப்படி ஒரு ஒப்பந்த படையாக மாற்றுகிற, ஒரு கான்ட்ராக்ட் காலனியாக படையாக மாற்றுகிற ஒரு ஏற்பாடு என்பது மிகுந்த ஆபத்துக்குரியது. 4 வருஷம் படித்து முடிஞ்ச பிறகு அவங்க இங்கே வந்து வேற என்ன வேலை செய்வாங்க? இராணுவ பயிற்சியை பெற்றுக்கொண்டவர்கள் நாளைக்கு வேறு விதமான சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டால் அது எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்பதையெல்லாம் இந்த அரசு கவனிக்க கொள்ள தயாராக இல்லை. எனவே அந்த அக்னிபாத் திட்டத்தை வாபஸ் வர வேண்டும் என்று நாடு முழுவதும் எல்லா எதிர்க்கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இங்கே ராமநாதபுரத்தில் மாலையில் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறேன், நானும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன்.